பொதிகை செய்திகளுக்காக சங்கர். தலைப்புச் செய்திகள். புதிய கண்டுபிடிப்புகள் சிந்தனைகள் மூலம் பல்கலைக்கழகங்கள் கல்வியை மேம்படுத்த வேண்டும், குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு. காவல்துறையினர் கவனமாக செயல்பட்டிருந்தால் தில்லி வன்முறை சம்பவத்தை தவிர்த்திருக்கலாம், உச்சநீதிமன்றம் கருத்து. பாலக்கோட் தாக்குதல், தீவிரவாதத்திற்கு எதிராக இந்தியா மேற்கொண்ட நடவடிக்கைக்கு கிடைத்த வெற்றி, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். கோவிட் வைரஸ் காரணமாக தென்கொரியா, ஈரான், இத்தாலி நாடுகளுக்கு அவசியம் இல்லாமல் பயணம் மேற்கொள்ள வேண்டாம், மத்திய அரசு அறிவுரை. அடுத்த மாதம் 9ஆம் தேதி தொடங்குகிறது தமிழக சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது அமர்வு. பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள், புனே சாவித்ரிபாய் புலே பல்கலைக்கழகம் முதலிடம். விரிவான செய்திகள். மனித பண்பு, அறிவுசார் வளர்ச்சி, திறன் ஆகியவற்றைக் கொண்ட முழுமையான வளர்ச்சியை நோக்கமாக கொண்டு கல்வியை மேம்படுத்த வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு கூறியுள்ளார். இன்று காலை நடைபெற்ற புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் 28வது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர், கல்வி மூலம் பெறப்படும் அறிவு மக்களை சமூக வாழ்க்கையுடன் இணைப்பதாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்தார். உலகம் முழுவதிலும் இருந்து பெறப்படும் புதிய கண்டுபிடிப்புகள் சிந்தனைகள் மூலம் பல்கலைக்கழகங்கள் கல்வியை மேம்படுத்த வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். மாணவர்கள் ஜனநாயக ரீதியில் அமைதியாக போராட வேண்டும் என்றும், இல்லையெனில் அவர்களுடைய எதிர்காலம் பயனற்று போகும் என்றும் குடியரசு துணைத் தலைவர் கூறினார். இந்த நிகழ்ச்சியில் 15,000 மேற்பட்ட மாணவர்களுக்கு பட்டங்களை அவர் வழங்கினார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி, முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். முன்னதாக சென்னை விமான நிலையத்தில் குடியரசு துணைத் தலைவரை தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், மாநில அமைச்சர்கள் ஜெயக்குமார், பாண்டியராஜன், பெஞ்சமின் உள்ளிட்டோர் மலர்கொத்து கொடுத்து வரவேற்றனர். தீவிரவாதத்திற்கு எதிராக இந்தியா மேற்கொள்ளும் நடவடிக்கை, பாலக்கோட் பகுதியில் வெற்றிகரமாக நடத்தப்பட்ட விமானப்படை தாக்குதல் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். பாலக்கோட் தாக்குதல் நடத்தப்பட்டு 1 ஆண்டு நிறைவடைந்த நிலையில் அவர் இந்திய விமானப்படையின் வீரத்திற்கு வணக்கம் செலுத்துவதாக கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில், இந்திய விமானப்படை வீரர்களின் துணிச்சலான நடவடிக்கை மூலம் தீவிரவாதத்திற்கு எதிரான தாக்குதல் வெற்றிகரமாக நடத்தப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். தீவிரவாதத்திற்கு எதிராக எல்லை தாண்டி தாக்குதல் நடத்துவதற்கும் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு தயங்காது என்றும் அவர் கூறியுள்ளார். கடந்த 2016ஆம் ஆண்டு பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் செயல்பட்டு வந்த தீவிரவாத முகாம்கள் மீது துல்லிய தாக்குதல் நடத்தியது குறித்தும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் பெருமிதம் தெரிவித்துள்ளார். காவல்துறையினர் கவனமாக செயல்பட்டிருந்தால் தில்லி வன்முறை சம்பவத்தை தவிர்த்திருக்கலாம் என்று உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. இதுகுறித்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் எஸ் கே கவுல், கே எம் ஜோசப் ஆகியோர் அடங்கிய அமர்வு, வன்முறையாளர்களை முன்கூட்டியே கண்டறிந்து தடுத்திருந்தால் இச்சம்பவம் நிகழ்ந்திருக்காது என்று கூறியது. எவரேனும் வன்முறையை தூண்டும் வகையிலான அறிவிப்புகளை வெளியிட்டால் அவர்கள் மீது சட்டப்படி உரிய நடவடிக்கையை காவல்துறையினர் மேற்கொள்ள வேண்டும் என்றும், உத்தரவுக்காக காத்திருக்கக் கூடாது என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். இதற்கிடையே இச்சம்பவம் தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை தில்லி உயர்நீதிமன்றம் விசாரித்துள்ளதாக சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்தார். எனவே இதுகுறித்து எந்த உத்தரவையும் நீதிமன்றம் பிறப்பிக்க வேண்டாம் என்றும், இது காவல்துறையினரின் நடவடிக்கையை பாதிக்கும் என்றும் கூறினார். இந்நிலையில் இதுகுறித்த வழக்கை அடுத்த மாதம் 23ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பதாக உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்தனர். இதனிடையே ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் முன்னாள் முதலமைச்சர் மெஹபூபா முஃப்தியை தடுப்புக் காவலில் வைத்திருப்பதற்கு எதிராக தொடுக்கப்பட்ட வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் அம்மாநில அரசிடம் இது தொடர்பாக விளக்கம் கோரியுள்ளது. இது தொடர்பாக வழக்கு தொடுத்திருந்த இல்திஜா முஃப்தியிடம் வேறு எந்த நீதிமன்றத்திலும் வழக்கு தொடுக்கவில்லை என்ற உறுதியை கோரிய நீதிமன்றம் அடுத்த விசாரணையை மார்ச் 18ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது.
குடியுரிமை திருத்த சட்டம் தொடர்பாக தில்லியின் வடகிழக்கு பகுதியில் நிகழ்ந்த வன்முறை சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்யக்கோரி முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யவும் தாக்கல் செய்யப்பட்ட மனுவிற்கு உடனடியாக பதிலளிக்குமாறு தில்லி உயர்நீதிமன்றம் காவல்துறையினருக்கு உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் முரளிதர், தல்வத் சிங் ஆகியோர் அடங்கிய அமர்வு காவல்துறை உயரதிகாரி நீதிமன்றத்தில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என்று தெரிவித்தது. வன்முறை சம்பவம் நிகழ்ந்து கொண்டிருக்கும் போது நீதிமன்ற அறிவுறுத்தலை எதிர்பார்க்காமல் காவல்துறையினர் தாமமாக முன்வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நீதிபதிகள் குறிப்பிட்டனர். இதற்கிடையே தில்லி வடகிழக்கு பகுதியில் நிகழ்ந்த வன்முறை சம்பவத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 20 அதிகரித்துள்ளது. புதுதில்லியில் அண்மையில் நிகழ்ந்த வன்முறை சம்பவம் குறித்து விவாதிப்பதற்காக காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கட்சித் தலைவர் சோனியா காந்தி, மூத்த தலைவர்கள் மன்மோகன் சிங், ஏ கே ஆண்டனி, குலாம் நபி ஆசாத், ப சிதம்பரம், பிரியங்கா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தில்லியில் நடைபெற்ற வன்முறை சம்பவம் தொடர்பாக இக்காரிய கமிட்டி கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. குடியுரிமை திருத்த சட்டம் மூலம் நாட்டில் பெரும்பாலானோர் பாதிக்கப்படுவார்கள் என்றும், எனவே இதனை திரும்பப் பெற வேண்டும் என்றும் காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தி வருகிறது. குடியுரிமை திருத்த சட்டம் குறித்த போராட்டங்கள் பற்றிய செய்தியை வெளியிடும் போது அவை வன்முறையை தூண்டாத வகையில் கவனத்துடன் செயல்படுமாறு தொலைக்காட்சிகளை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. தில்லி வன்முறையில் உயிரிழப்புகள் அதிகரித்து வரும் நிலையில் நாட்டில் சட்டம் ஒழுங்கு நிலைமையை சீர்குலைக்கும் வகையிலான செய்திகளையோ அல்லது தேச விரோத செயல்களை ஊக்குவிக்கும் விதமான செய்திகளை தவிர்க்குமாறும் தனியார் தொலைக்காட்சி நிர்வாகங்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளன. ஜாதி, மதம் அல்லது தனி நபர்களை தாக்கும் வகையிலான சொற்கள் அல்லது காட்சிகள் இடம்பெறுவதை தவிர்க்குமாறும் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. நியூசிலாந்து நாட்டின் துணை பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான வின்சென்ட் பீட்டர்ஸ் 4 அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ளார். தில்லி IIT இன்று நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் நியூசிலாந்து மையத்தை அவர் தொடங்கி வைக்கிறார். மேலும் உலக விவகாரங்களுக்கான இந்திய கவுன்சிலில் இந்தோ பசிபிக் நாடுகளுக்கு இடையிலான உறவு குறித்து பேசவுள்ளார். மேலும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆகியோரையும் நியூசிலாந்து துணை பிரதமர் சந்தித்து பேசவுள்ளார். நாளை மும்பை செல்லும் அவர் மும்பை பங்குச்சந்தை அலுவலகத்தில் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் பங்கேற்கவுள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் இந்திய பயணம் இருதரப்பு ராணுவ உறவுகளை வலுப்படுத்தியிருப்பதாக அதிபரின் வெள்ளை மாளிகை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் எரிசக்தி ஏற்றுமதிக்கு உகந்த நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதாகவும் வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் இந்திய பயணம் இருதரப்பு ராணுவ உறவுகளை வலுப்படுத்தியிருப்பதாக அதிபரின் வெள்ளை மாளிகை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அதிபர் டிரம்ப் தனது 2 இந்திய பயணத்தை முடித்துக் கொண்ட பிறகு வெள்ளை மாளிகை வெளியிட்ட செய்திக்குறிப்பில், இந்தியா அமெரிக்கா இடையிலான வலுவான பொருளாதார ஒத்துழைப்புகள் மூலம் இரு நாடுகளும் பயனடைவதோடு முதலீடு மற்றும் வேலை வாய்ப்புகளும் அதிகரிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் எரிசக்தி ஏற்றுமதிக்கு உகந்த நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதாகவும் வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. முன்னதாக பாதுகாப்பு துறையில் அமெரிக்காவின் முக்கிய பங்குதாரராக இந்தியா திகழும் என அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். புதுதில்லியில் நேற்று பிரதமர் நரேந்திர மோடியுடன் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகு இரு நாடுகளும் வெளியிட்ட கூட்டறிக்கையில், இந்திய ராணுவத்திற்கு தேவையான அப்பாச்சி மற்றும் கடற்படைக்கு தேவையான ரோமியோ உள்ளிட்ட அதிநவீன ரகங்களைச் சேர்ந்த 30 ஹெலிகாப்டர்கள் உட்பட $3 பில்லியன் மதிப்பிலான ராணுவ தளவாடங்களை அமெரிக்கா வழங்கும் என அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ராணுவத்தின் அதிநவீன தொழில்நுட்பங்களை இந்தியாவிற்கு வழங்க அமெரிக்கா தயாராக இருப்பதாகவும் அவர் உறுதியளித்துள்ளார். இந்திய ராணுவம் வலுவாக இருப்பது இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி மற்றும் நிலைத்தன்மையை உறுதி செய்யும் என்றும் அவர் கூறியுள்ளார். மேலும் இந்தியாவில் தமக்கும் தமது குடும்பத்தினருக்கும் அளிக்கப்பட்ட சிறப்பான வரவேற்பிற்காக பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொண்ட அதிபர் டிரம்ப், இந்திய வருகை தங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாகவும் கூறியுள்ளார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அதிபர் டிரம்ப், காஷ்மீர் பிரச்சினை நீண்ட காலமாக நீடித்து வரும் பெரும் பிரச்சினை என்றும், இந்த விவகாரத்தில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான பதற்றத்தை தணிப்பதில் தாம் உதவ தயாராக இருப்பதாகவும் கூறினார்.
COVID-19 வைரஸ் காரணமாக தென்கொரியா, ஈரான், இத்தாலி ஆகிய நாடுகளுக்கும் அவசியம் இல்லாமல் பயணம் மேற்கொள்ள வேண்டாம் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இதுகுறித்து சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 10ஆம் தேதி முதல் இந்த நாடுகளிலிருந்து வந்த பயணிகள் 14 நாட்கள் மருத்துவ கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே COVID-19 வைரசால் பாதிக்கப்பட்ட சீனாவின் வூகான் நகருக்கு மருந்து மற்றும் நிவாரணப் பொருட்கள் அடங்கிய விமானம் இன்று தில்லியிலிருந்து புறப்பட உள்ளது. இந்த விமானத்தில் கையுறைகள், முகக்கவசங்கள் மற்றும் பல்வேறு மருந்து பொருட்கள் அனுப்பப்பட உள்ளன. வூகான் நகரிலிருந்து திரும்பி வரும்போது அங்குள்ள இந்தியர்களையும் அழைத்து வருவதாக திட்டமிடப்பட்டுள்ளது. அதற்கு சீன அரசின் அனுமதியை பெறும் முயற்சியில் மத்திய அரசு ஈடுபட்டுள்ளது. இந்நிலையில் இந்நோய் காரணமாக உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 2715 உயர்ந்துள்ளது. மேலும் 78,000 மேற்பட்டோருக்கு இந்நோய் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. இந்தியாவின் புவி தொலையுணர்வு செயற்கைக்கோளான GSAT 1 GSLV F10 செலுத்து வாகனம் மூலம் அடுத்த மாதம் 5ஆம் தேதி ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து விண்ணில் செலுத்தப்பட உள்ளதாக இந்திய விண்வெளி ஆய்வுக் கழகமான இஸ்ரோ தெரிவித்துள்ளது. இந்த செயற்கைக்கோள் சதீஷ் தவான் விண்வெளி மையத்தின் 2வது ஏவுதளத்திலிருந்து அன்று மாலை மணி 5:43 விண்ணில் செலுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2275 கிலோ எடையுள்ள இந்த அதிநவீன செயற்கைக்கோள் புவியின் பல்வேறு அம்சங்களை துல்லியமாக படம் பிடித்து அனுப்பும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது அமர்வு வருகிற மார்ச் 9ஆம் தேதி முதல் தொடங்கும் என சட்டப்பேரவை செயலாளர் சீனிவாசன் தெரிவித்துள்ளார். கடந்த 14ஆம் தேதி தொடங்கிய கூட்டத்தொடரின் முதல் அமர்வில் தமிழக அரசின் 2020-21ஆம் நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. 20ஆம் தேதி வரை நடைபெற்ற இந்த கூட்டத்தொடர் தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் வருகிற 9ஆம் தேதி பேரவை மீண்டும் கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சுமார் 1 மாத காலம் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தொடரின் போது துறை வாரியான மானியக் கோரிக்கைகள் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு நிறைவேற்றப்படும். இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். நடுநிலை தவறாத உங்கள் நேரத்தை வீணடிக்காத பொதிகை தொலைக்காட்சியின் செய்தி அறிக்கைகளை காலை 8 மணி, 12 மணி, பிற்பகல் 2 மணி, மாலை 6 மணி, இரவு 8 மணி மற்றும் 10 மணிக்கு யூடியூப் நேரலையிலும் நீங்கள் பார்க்கலாம். உலகின் எந்த பகுதியிலிருந்தும் உங்கள் கைபேசி, கணினி, தொலைக்காட்சி வழியாக செய்திகளை உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ள தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற யூடியூப் பக்கத்திற்கு சென்று சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்வது விரைவு செய்திகள். நாட்டிலேயே முதன்முறையாக ஒருங்கிணைந்த வாகனப்பதிவு அட்டை திட்டம் மத்திய பிரதேச மாநிலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. போபாலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் கமல்நாத் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார். வாகனங்களின் பதிவு விவரம், ஓட்டுநர் உரிமம் ஆகியவை அடங்கிய பதிவு அட்டையை பயனாளிகளுக்கு முதலமைச்சர் வழங்கினார். தனித்துவ பதிவு எண் கொண்ட இந்த அட்டையை நாடு முழுவதும் பயன்படுத்த முடியும். இதன் இரு பக்கங்களிலும் பல்வேறு தகவல்களும் இடம்பெற்றுள்ளன. மகாராஷ்டிரா மாநிலத்தில் கிராம பஞ்சாயத்து தலைவரை வார்டு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கும் வகையில் சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இது தொடர்பான மசோதாவை அம்மாநில ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஹசன் முஸ்ரிப் சட்டப்பேரவையில் நேற்று தாக்கல் செய்தார். பிஜேபியின் பலத்த எதிர்ப்புக்கிடையே மசோதா நிறைவேற்றப்பட்டது. கிராம பஞ்சாயத்துகள் சுமூகமாக செயல்படுவதை உறுதி செய்வதற்காக இந்த சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். குஜராத் மாநிலத்தில் வன்முறையில் ஈடுபட்ட 50 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அம்மாநிலத்தில் கம்பாத் நகரம் மற்றும் அதை சுற்றியுள்ள கிராமங்களில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் வன்முறை சம்பவங்கள் நடைபெற்று வருகின்றன. இது தொடர்பாக 5 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை அதிகாரி தெரிவித்துள்ளார். சமூக விரோதிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில உள்துறை அமைச்சர் பிரதீப் சிங் ஜடேஜா தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் ஒருங்கிணைந்த வேளாண் திட்டம் மற்றும் புதிய விவசாய தொழில்நுட்பங்களை அமல்படுத்த வேண்டும் என்று துணைநிலை ஆளுநர் முர்மு வலியுறுத்தியுள்ளார். உதம்பூர் மாவட்டத்தில் பல்வேறு துறைகளின் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சிப் பணிகளை அவர் ஆய்வு செய்தார். சுகாதாரம், மின்சாரம், கல்வி, வேளாண்மை போன்ற துறைகளுக்கு ஜம்மு காஷ்மீர் அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக அவர் தெரிவித்தார்.
கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடியில் கர்ப்பிணி பெண்களுக்கான சமுதாய வளைகாப்பு விழா இன்று சிறப்பாக நடைபெற்றது. மாநில தொழில்துறை அமைச்சர் எம் சி சம்பத் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் 240 பெண்களுக்கு சீர்வரிசைகள் வழங்கப்பட்டன. ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலர்கள், அங்கன்வாடி மைய பொறுப்பாளர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் உட்பட பலர் இதில் கலந்து கொண்டனர். தருமபுரி மாவட்டம் மாரண்டஅள்ளியில் தூய்மை இந்தியா திட்டம் குறித்த விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. மத்திய அரசின் மக்கள் தொடர்பு கள அலுவலகம் ஏற்பாடு செய்திருந்த இந்த பேரணியை மருத்துவ அலுவலர் சரஸ்குமார் தொடங்கி வைத்தார். பேரணியில் கலந்து கொண்ட மாணவிகள் டெங்கு விழிப்புணர்வு, நெகிழி ஒழிப்பு உள்ளிட்ட வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை ஏந்தி சென்றனர். இதேபோல் திருச்சி மாவட்டத்தில் உள்ள துளையாநத்தம் ஊராட்சியில் சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. திருச்சி கள விளம்பர அலுவலர் தேவி பத்மநாபன் தூய்மை இந்தியா இயக்கம் மூலம் மக்களிடம் தூய்மையின் நன்மை குறித்த விழிப்புணர்வு ஏற்பட்டுள்ளதாக கூறினார். கள விளம்பர உதவியாளர் கே ரவீந்திரன் உட்பட அரசு அதிகாரிகளும் ஊராட்சி நிர்வாகிகளும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். காற்று, நீர், ஒலி மாசுகளை கட்டுப்படுத்துவது தொடர்பான விழிப்புணர்வு பேரணி தூத்துக்குடியில் இன்று நடைபெற்றது. தேசிய பசுமை படையினர், பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்தீப் நந்தூரி தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஆட்சியர், தூத்துக்குடி மதுரை நெடுஞ்சாலையில் 50 ஏக்கர் பரப்பளவில் பல்லுயிர் பூங்கா அமைக்கும் பணி விரைவில் தொடங்கும் என்று கூறினார். மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ஞானகௌரி உட்பட முக்கிய அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கிறிஸ்தவர்களின் 40 நாள் தவக்காலம் இன்று தொடங்கியுள்ளது. முதல் நாளான இன்று புனித சாம்பல் புதன்கிழமையாக அனுசரிக்கப்படுகிறது. இதையொட்டி கிறிஸ்தவ தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்று வருகின்றன. நாகை மாவட்டத்தில் உள்ள வேளாங்கண்ணி தேவாலயத்தில் இன்று காலை நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். கடந்த ஆண்டு குருத்தோலை பவனையில் பயன்படுத்தப்பட்ட குருத்தோலைகளை சாம்பலாக்கி அதனை நெற்றியில் சிலுவை அடையாளமாக வைத்துக் கொண்டனர். தூத்துக்குடி திரு இருதய ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் மறை மாவட்ட ஆயர் ஸ்டீபன் அந்தோணி கலந்து கொண்டார். ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். மத்திய அரசின் தகவல் தொழில்நுட்பத்துறையின் நவீன சேவைகள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் சென்றடைவதை உறுதி செய்யும் வகையில் தொடங்கப்பட்ட பிரதமர் டிஜிட்டல் இந்தியா திட்டம் கோவை மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மத்திய அரசின் நவீன சேவைகள் மற்றும் பயன்கள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் வெளிப்படைத்தன்மையோடு சென்று சேர்வதை உறுதி செய்யும் வகையில் தொடங்கப்பட்ட இந்த திட்டம் கோவை மாவட்ட மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. இதற்காக அரசு மற்றும் தனியார் மூலம் 236 இசேவை மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. டிஜிட்டல் இந்தியா திட்டம் மூலம் அனைத்து தரப்பு மக்களும் சிரமமின்றி நேர விரயமின்றி பல்வேறு அரசு சேவைகளை பெற முடியும் என்பதால் இது மக்களுக்கு ஒரு பயனுள்ள திட்டமாக திகழ்கிறது. இந்த மாவட்டத்தின் பொள்ளாச்சி வட்டாரத்தில் செயல்பட்டு வரும் இம்மையங்கள் மூலம் பல்வேறு சேவைகள் மக்களுக்கு வழங்கப்பட்டு வருவதாக கூறுகிறார் பொள்ளாச்சி சார் ஆட்சியர் வைத்தியநாதன். இசேவை மையம் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 68 சர்வீசஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் ரெவன்யூல எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா சர்டிபிகேட்டுமே நம்ம வந்து ஆன்லைன் மூலமாக நம்ம கொடுக்குறோம். இன்கம் சர்டிபிகேட் ஆகட்டும், நம்மளோட லீகல் சர்டிபிகேட் ஆகட்டும், ஆன்லைன் பட்டா டிரான்ஸ்பர் சர்டிபிகேட் ஆகட்டும், அதுலேயே வந்து இன்வால்விங் சப்டிவிஷன், நாட் இன்வால்விங் சப்டிவிஷன் எல்லாமே கொடுக்குறாங்க. இந்த காமன் சர்வீசஸ் சென்டர் மூலமாக ஒரு ஒரு வில்லேஜ், அதாவது குறிப்பிட்ட ஒரு மூணு வில்லேஜ் பஞ்சாயத்துக்கு ஒரு காமன் சர்வீஸ் சென்டர் மீனிக்கு வந்து எல்லா பக்கமும் கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மாசம் வந்து நம்ம பொள்ளாச்சியில மட்டும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 21,175 சர்டிபிகேட் வந்து நம்ம காமன் சர்வீஸ் அப்ளிகேஷன் இசேவை மூலமாக வந்து நமக்கு அப்ளிகேஷன் ரிசீவ் ஆயிருக்கு. இந்த டிஜிட்டல் இந்தியா சேவை மிகுந்த பயனளிப்பதாக பயனாளிகள் தெரிவித்தனர். எங்க வீட்டுக்கு 2 மாசம் ஆகுது. டெத் சர்டிபிகேட் கிட்ட வாய்ஸ் சார்ஜ்கள் எல்லாமே இங்கேயும் அப்ளை பண்ணோம். எங்களுக்கு வந்து 10-15 நாள்லயே சீக்கிரம் கிடைச்சிருச்சு. அங்கே இங்கே எங்கேயுமே அலைய வேண்டியது இல்லை. ஒரிஜினல் மட்டும் கொடுத்தா அவங்களே 60 ருபீஸ்ல வெளியெல்லாம் போனா ரொம்ப ஜாஸ்தி சார்ஜ் பண்றாங்க. 60 ருபீஸ்லயே அதே மாதிரி கரெக்டா நமக்கு வந்து மெசேஜும் வந்து போன் இல்ல, இங்கே சும்மா சும்மா வந்து இங்க வந்து கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. இதுக்கு நம்ம ஜென்ஸ் வேணும், படிச்சவங்க வேணும், அவங்க ஒன்றும் தேவையில்லை. நமக்கு இருக்கிற ஒரிஜினல் மட்டும் நாங்க
பெருமாள் சான்றிதழுக்கு அங்கே வந்து இப்போ அப்ளிகேஷன் வருவான். வந்து இப்போ அவங்ககிட்ட என்ன இதுன்னு கேட்டு அதுக்குண்டான பேசு கட்டி ரசீது வாங்கி போயிடுவோம். ஒரு வாரத்தில் எங்களுக்கு திருப்பி கொடுத்துருவாங்க. பொதிகை செய்திகளுக்காக கோவையிலிருந்து மயில் வாகனன். அடுத்து வருவது உலக செய்திகள். மியான்மர் அதிபர் யூ வின் மைண்ட் 4 பயணமாக இன்று புதுதில்லி வருகிறார். இன்று மாலை அவர் அக்ஷர்தம் கோயிலுக்கு சென்று வழிபட உள்ளார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நாளை அவருக்கு பாரம்பரிய வரவேற்பு அளிக்கப்படுகிறது. ராஜ்காட்டில் தேசப்பிதா மகாத்மா காந்தி நினைவிடத்திற்கும் அவர் சென்று மரியாதை செலுத்த உள்ளார். பின்னர் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து மியான்மர் அதிபர் பேச்சுக்கள் நடத்த உள்ளார். அப்போது இரு நாடுகளுக்கு இடையே பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை மாலை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தையும் மியான்மர் அதிபர் சந்தித்து பேச உள்ளார். வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரும் மியான்மர் அதிபரை சந்திக்க உள்ளார். ஜப்பான் நாட்டு கடற்பகுதியில் தனிமைப்படுத்தப்பட்டிருந்த சொகுசு கப்பலில் இருந்து வெளியேறுவதற்கு அனுமதிக்கப்பட்டவர்களில் 45 பேருக்கு கொரோனா வைரஸ் அறிகுறி இருப்பது தெரியவந்துள்ளது. அந்நாட்டு சுகாதாரத்துறை அமைச்சர் கட்சுநோபு இதை தெரிவித்துள்ளார். கப்பலில் இருந்து அழைத்து வரப்பட்டவர்களுக்கு நடத்தப்பட்ட சோதனையில் இது தெரியவந்துள்ளதாக அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் அவர் கூறியுள்ளார். முதற்கட்ட பரிசோதனையில் நோய் தாக்குதல் இல்லை என்று கண்டறியப்பட்டவர்களில் 2 பேருக்கு தற்போது வைரஸ் தாக்குதல் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிகிறது. கோவிட்-19 வைரஸ் தாக்குதல் பரவியதற்கு சீனாவும் ஈரானும் தான் பொறுப்பேற்க வேண்டும் என அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மைக் பாம்பியோ தெரிவித்துள்ளார். இரு நாடுகளும் தங்கள் நாட்டில் நிகழ்ந்துள்ள வைரஸ் தாக்குதலின் முழு உண்மைகளையும் வெளியிடாமல் மூடி மறைப்பதாகவும் அதனால் ஏற்படும் விளைவுகளுக்கு அந்நாடுகளே பொறுப்பேற்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். சீனாவிலிருந்து அமெரிக்க பத்திரிகையாளர்கள் வெளியேற்றப்பட்டதன் மூலம் வைரஸ் தாக்குதல் பற்றிய உண்மை தகவல்கள் வெளி உலகிற்கு வராமல் தடுப்ப முயற்சிப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். மேலும் அனைத்து நாடுகளும் கோவிட்-19 வைரஸ் தாக்குதல் பற்றிய முழு உண்மைகளையும் வெளியிட்டு அதை கட்டுப்படுத்துவதற்கு முழு ஒத்துழைப்பையும் அளிக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். உள்நாட்டு போரினால் பாதிக்கப்பட்டுள்ள ஏமன் நாட்டின் மீதான பொருளாதார தடை மேலும் ஓராண்டுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பிரிட்டன் கொண்டு வந்த வரைவு தீர்மானத்திற்கு ரஷ்யா கடும் எதிர்ப்பு தெரிவித்தது. விவாதத்திற்கு பின்னர் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. பொருளாதார தடை நீட்டிக்கப்பட்டுள்ளதால் வெளிநாடுகளில் ஏமன் அரசுக்கு சொந்தமான சொத்துக்கள் தொடர்ந்து முடக்கப்படும். அதிகாரிகள் குழு ஏமன் நாட்டில் பயணம் மேற்கொள்வதற்கான தடையும் நீட்டிக்கும். தொடர்வது வணிகச் செய்திகள். பங்குச்சந்தைகள் இன்று சரிவுடன் தொடங்கின. வர்த்தக தொடக்கத்தில் சென்செக்ஸ் சுமார் 400 புள்ளிகள் குறைந்து காணப்பட்டது. தேசிய பங்குச்சந்தையான நிப்டி சுமார் 60 புள்ளிகள் சரிவுடன் தொடங்கியது. தற்போது சென்செக்ஸ் 180 புள்ளிகள் குறைந்து 40,100 புள்ளிகளாக வர்த்தகமாகி வருகிறது. தேசிய பங்குச்சந்தையான நிப்டியும் 48 புள்ளிகள் குறைந்து 11,750 புள்ளிகளாக உள்ளது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 71.67 உள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரன் ஒன்றுக்கு 32,488 ரூபாயாக உள்ளது. 1 கிராம் தங்கம் 4,061 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சென்னையில் இன்று பார் வெள்ளியின் விலை 51,200 ரூபாயாகவும் 1 கிராம் 51.20 உள்ளது. சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை 74.73 ஒரு லிட்டர் டீசல் விலை 68.27 உள்ளது. அடுத்து வருவது விளையாட்டுச் செய்திகள். ஒடிஷாவில் நடைபெற்று வரும் கேலோ இந்தியா பல்கலைக்கழக அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில்
புனேயில் உள்ள சாவித்ரிபாய் பூலே பல்கலைக்கழகம் 7 தங்கம் உள்ளிட்ட 14 பதக்கங்களுடன் முதலிடம் வகிக்கிறது. இப்போட்டியில் சென்னை பல்கலைக்கழகம் 2 தங்கப்பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 12 இடத்தில் உள்ளது. நெல்லை மனோன்மணியம் சுந்தரநாத் பல்கலைக்கழகம் 1 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலம் என 4 பதக்கங்களையும், SRM மற்றும் ஹிந்துஸ்தான் பல்கலைக்கழகங்கள் தலா 1 வெள்ளிப் பதக்கத்தையும், சேலம் பெரியார் பல்கலைக்கழகம் 1 வெண்கலப் பதக்கத்தையும் வென்றுள்ளன. இருபதாவது ஆசிய டீம் ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் போட்டிகள் அடுத்த மாதம் 25 தேதி முதல் 29 தேதி வரை மலேசியாவில் நடைபெறவுள்ளது. இந்த போட்டியில் பங்கேற்கும் இந்திய அணியின் ஆடவர் பிரிவுக்கு 13 முறை தேசிய சாம்பியன் பட்டம் வென்ற சவுரவ் கோஷல் தலைமையேற்கிறார். மகளிர் அணிக்கு 18 முறை தேசிய ஸ்குவாஷ் சாம்பியன் பட்டம் வென்ற ஜோஸ்னா சின்னப்பா தலைமையேற்பார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆண்கள் பிரிவில் அபிஷேக் பிரதான், ஹரிச்சந்தர் பாலா, சந்து அபய்சிங் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். மகளிர் பிரிவில் தான்வி கண்ணா, சுனயானா குருவில்லா மற்றும் சானியா வாட்ஸ் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். இனி வருவது வானிலை. தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் வறண்ட வானிலையே நிலவும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், அதிகாலை நேரத்தில் லேசான பனிமூட்டம் இருக்கும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையாக 33 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 24 டிகிரி செல்சியஸ் பதிவாகும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. இனி உலகின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற சில சுவையான நிகழ்ச்சிகளின் தொகுப்பு. பிரேசில் நாட்டில் உலக புகழ்பெற்ற ரியோ கார்னிவல் பிரம்மாண்ட திருவிழா நிறைவு கட்டத்தை எட்டியுள்ளது. பிரேசிலின் முன்னாள் தலைநகரான ரியோடி ஜெனிரோவில் கடந்த 400 ஆண்டுகளாக ரியோ கார்னிவல் எனப்படும் பிரம்மாண்டமான ஊர்வலங்கள் இடம்பெறும் கண்கவர் திருவிழா நடைபெற்று வருகிறது. உலகின் மிக பிரம்மாண்டமான திருவிழாக்களில் ஒன்றான இது கிறிஸ்தவர்களின் சாம்பல் புதன் திருநாளுக்கு முந்தைய வெள்ளிக்கிழமை தொடங்கி ஒரு வாரம் நடைபெறும். இந்த ஆண்டு திருவிழாவில் லட்சக்கணக்கான மக்கள் பங்கேற்று ஊர்வலங்களை கண்டு களித்தனர். இந்த திருவிழா இன்றுடன் நிறைவு பெறுகிறது. கிறிஸ்தவர்களின் பிரபல திருவிழாக்களில் ஒன்றான மார்டிகிராஸ் திருவிழா அமெரிக்காவின் நியூ ஆர்லியன்ஸ் மாகாணத்தில் உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. நகரின் பல்வேறு தெருக்களில் வித்தியாசமான ஆடை அணிகலன்களுடன் கலைஞர்கள் பங்கேற்ற ஊர்வலங்கள் அணிவகுத்தன. ஆயிரக்கணக்கான மக்கள் ஊர்வலங்களை கண்டு களித்து தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். சாம்பல் புதன் திருநாளன்று கிறிஸ்தவர்கள் உண்ணாநோன்பு மேற்கொள்வர். அதை முன்னிட்டு முதல் நாள் செவ்வாய்க்கிழமை விதவிதமாக உணவுகளை சமைத்து பகிர்ந்து உண்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவார்கள். இந்த செவ்வாய்க்கிழமை திருநாளே மார்டிகிராஸ் திருவிழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதிய கண்டுபிடிப்புகள் சிந்தனைகள் மூலம் பல்கலைக்கழகங்கள் கல்வியை மேம்படுத்த வேண்டும், குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு. காவல்துறையினர் கவனமாக செயல்பட்டிருந்தார், தில்லி வன்முறை சம்பவத்தை தவிர்த்திருக்கலாம், உச்சநீதிமன்றம் கருத்து. பாலக்கோட் தாக்குதல், தீவிரவாதத்திற்கு எதிராக இந்தியா மேற்கொண்ட நடவடிக்கைக்கு கிடைத்த வெற்றி, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். COVID-19 வைரஸ் காரணமாக தென்கொரியா, ஈரான், இத்தாலி நாடுகளுக்கு அவசியம் இல்லாமல் பயணம் மேற்கொள்ள வேண்டாம், மத்திய அரசு அறிவுரை.
அடுத்த மாதம் 9ஆம் தேதி துவங்குகிறது தமிழக சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது அமர்வு. பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள். புனே சாவித்ரிபாய் புலே பல்கலைக்கழகம் முதலிடம். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DDNews சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் மாலை 6 மணிக்கு. வணக்கம்.